श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विकलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः हनिपतिपुरणा अथ पातु मां देवनाथः देवाधिनाथकमलपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनिति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. மூணு ஸ்லோகங்கள் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மூணு ஸ்லோகங்களுமே முடிவான முத்தாய்ப்பான ஆச்சரியமான ஸ்லோகங்களாக இருக்கு. அதாவது சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் நாம முதல்ல இருந்தே எந்த ஸ்தோத்திரம் எடுத்து பார்த்தாலுமே அதுல எத்தனையோ வேதாந்த அர்த்தங்களும் அது மாதிரியாக எத்தனையோ வித அனுபவங்களும் எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த ஸ்தோத்திரங்கள்ல ஸ்லோகங்களுடைய அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒன்னாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை எல்லாம் சொல்லி கடைசியில முடிக்கும் போது நிர்வேதங்கள் எல்லாம் சொல்லி சரணாகதியை சொல்லி கடைசியில ஒரு தியான ஸ்லோகம் சொல்லி கடைசியில பல ஸ்ருதி சொல்லி அப்படிதான் முடிக்கிற வழக்கம். இது ஸ்ரீ ஆளவந்தார் முதல்ல ஸ்தோத்திர ரத்னம் அருளி செய்யச்ச எந்த பாணியில அருளி செய்தாரோ அந்த பாணி தான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். அதுல துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கும், சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது இருக்கும், பகவானுடைய பரத்துவம் பகவானுடைய பெருமைகள் அந்தந்த திவ்ய தேச பகவானுடைய பெருமைகள் அதெல்லாம் சொல்லும்படியாக இருக்கும், பகவத் அனுபவங்கிறது இருக்கும், தியானம் அப்படிங்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ரீதியில பார்த்தோம்னா முதல்ல இந்த தேவநாத பெருமானை பற்றியான சில அழகான விஷயங்கள் ஸ்தோத்திரங்களை பற்றி அழகான விஷயங்கள் எல்லாம் முதல்ல சுவாமி தேசிகன் கொடுத்தார். அதற்கு அப்புறமாக திருமேனி வர்ணனம் என்பதாக ஆரம்பித்து கிரீட்டத்திலிருந்து ஆரம்பித்து திருவடி வரை பெருமானுடைய திருமேனியை பூர்த்தியாக வர்ணனம் செய்து அதில் அனுபவித்து அந்த அனுபவத்தை நமக்கு சுவாமி அருளினார். அதுக்கப்புறம் அதில் திருவடியை கடைசியை சேவிக்கும் பொழுது திருவடியினுடைய வைபவத்தெல்லாம் அழகாக சொல்லும் பொழுது அதில் அந்த திருவடி வைபவத்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கணும் என்கிறபடியினாரே அந்த சரணாகதி தத்துவத்தை பற்றி சொல்லி திருவடியினுடைய அந்த வைபவத்தினாலே சரணாகதி செய்தவர்கள் அவர்கள் எத்தனை விசேஷமானவர்கள் அப்படின்னு அதை கொண்டாடும்படியாக சொன்னார். இப்போது அது எல்லாமே ஆயிடுத்து, முடிஞ்சு போயிடுத்து ஸ்தோத்திரம். இப்ப கடைசியில மூணு ஸ்லோகத்துல இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன சாதிக்கிறார்னா சரணாகதி பண்ணவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றார். பகவத் அனுபவம் அப்படிங்கிறது சம்சாரத்தை கடந்து போய் பகவத் அனுபவம் அப்படிங்கிறது பலன், புருஷார்த்தம் அதையும் சொல்லிதாலே முடிக்கணும், அதனால அதை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தியான ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஒரு நிகமன ஸ்லோகம். நிகமன ஸ்லோகத்தை பலஸ்ருதி என்று சொல்வார்கள், அது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். இப்பொழுது புருஷார்த்த ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் உபாய ஸ்லோகங்கள். இப்பொழுது 51வது ஸ்லோகம் புருஷார்த்த ஸ்லோகம். வாத்தியாசதைஹி விஷயராகதயா விவிருத்தைஹி வியாகூர்ணமான மனசம் விபுதாதிராஜா நித்யோபதப்தமபிமாம் நிஜகர்ம கர்மைஹி நிர்வேசய ஸ்வபத பத்ம மதுப்ரவாகம். விபுதாதிராஜா, தேவர்களுக்கெல்லாம் நாதனே, அரியனுடைய மனசு சுழல்கிறது, சுழல் காற்றில் அகப்பட்டு கொண்டவன் சுழல்கிறா போலே உலக விஷயங்களில் ஆசை என்கிற சுழல் காற்றிலே அகப்பட்டு அகப்பட்டு என்னுடைய மனசு சுற்றி கொண்டே இருக்கிறது. அதே சமயம் நல்ல வெயிலிலே தவிப்பவன் போலே என்னுடைய கர்மங்கள் புண்ணிய பாபங்கள் அப்படிங்கிற வெயிலாலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு நிலையான அழகான திருவடி தாமனினுடைய தேன் ரசம் பிரவாகமாக வந்து
என்னை குளிர்விக்கச் செய்து என்னை அனுபவிக்கச் செய்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல உம்முடைய திருவடி தாமரையிலிருந்து வந்த தேன் பிரவாகமானது நல்ல அனுபவத்தை கொடுக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்பதாக மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ தேவநாத பெருமான் விஷயமாக அருள் செய்திருக்கார். எம்பெருமானுடைய வடிவழகு திருமேனி அழகு இதை மறக்காமல் இருந்தா போற வேற எதுவுமே பண்ண வேண்டாம் என்பதாக அர்த்தம். கஷ்டப்பட்டு தியானம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. எம்பெருமானுடைய திருமேனி அழகை நாம மறக்க முடியாது அப்படிங்கிற நிலை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவ நிலை இருந்தால் போரும் பிறவாதார் அவர்களுக்கு சம்சாரத்திலே பிறவி இருக்காது, மோட்சம் கிடைக்கும். அந்த எம்பெருமானுடைய வடிவழகை எப்படி அனுபவிக்க வேணும் அப்படின்னா அதை காமிக்கிற மாதிரி தான் இங்க தேவநாயக பஞ்சாசத்து சாதிச்சிருக்கார். அது மாதிரி அச்சுத சதகத்திலையும் பல விஷயம் சாதிச்சிருக்க. அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறோம், அந்த திருவடியிலே சரணாகதி பண்றோம், அதனாலே கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டானா சம்சார தாபம் தீரும், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும். அதைத்தான் சொல்றாருங்க. எம்பெருமானே தேவநாத பெருமானே இத்தனை கஷ்டத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் சம்சாரத்துல, இதிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய திருவடி அனுபவம் அப்படிங்கிற ஆனந்தத்திலே, ஏன்னா மோட்சங்கிறதுனா எம்பெருமானுடைய திருவடி ஆனந்தம் தானே மோட்சம், அந்த அனுபவத்திலே என்னை மூழ்கச் செய்ய வேணும். எம்மா வீட்டு திறமும் செப்பும் நிம் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரியாக மோட்சம் மோட்சம்னா என்னன்னா அது என்ன வேணா இருக்கட்டும், எம்பெருமானுடைய திருவடியை அனுபவித்தலே மோட்சம். அந்த மோட்சத்தை தேவநாத பெருமானே எனக்கு கொடுத்தருள வேணும், இந்த மோட்ச அனுபவத்தை கொடுத்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சரணா இது பண்ணா அது கிடைக்கதான் போறது, ஆனால் அங்க கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இங்கேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு உள்ளுக்குள்ள. மோட்ச அனுபவம் அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் என்பதாக, அது இல்லாம இருந்தா அந்த சம்சாரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, சம்சாரத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை அதை சொல்ற. முதல்ல பாத்தியாசதைகி விஷய ராகதையா விவருத்தைகி வியாகூர்ணமான மனசம் விபுதாதி ராஜா நித்தியோபதத்துவம் அபிமாம் நிஜ கர்ம கர்மைகி அப்படின்னு. நம்ம நிலை சம்சாரத்துல எப்படி இருக்குன்னா ஒருத்த வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான் வச்சுப்போம், உதாரணம் சொன்னாதான் புரியும். சுவாமி தேசியன் இப்படிதான் சாதிக்கிறார். ஒருத்தன் வந்து தன்னுடைய ஊரை விட்டு வெகு தூரம் வெளியூருக்கு இப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான், நடுவுல பெரிய அளவுல ஒரு பெரும் காற்றுல உள்ள மாட்டின்ட்டான், சுழல் காற்று மாதிரியாக ஒரு பெரும் காற்று, அதாவது வடக்க போறான்னு வச்சுக்கோங்க, வடக்க மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப வெயில்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உன் பாட்டுக்கு வெயில் காலத்துல வடக்கே கிளம்பி அந்த பக்கம் இப்படி கொஞ்சம் பாலைவனமா இருக்கிற இடத்த கிட்ட கிட்ட போயிருக்கான். அப்பான்னு பார்த்து இந்த பெரும் காற்று ஒண்ணு வந்துருக்கனா அந்த காற்று இவனை சுத்தி சுத்தி தள்ளுறது, இவனால எந்த பக்கமும் போக முடியல. காற்று நடுவில் மாட்டிண்டா இவனும் சுத்தின்னுதான் இருக்க முடியும், தவிர எங்கேயும் காற்றை எதிர்த்துன்னு போக முடியாத ஒரு நிலை. காற்று இவனை அலக்கழிக்கிறது இங்கும் அங்குமாக, இந்த பக்கம் போறான் அப்புறம் அங்க பார்த்தா அங்க காத்து குறையற மாதிரி இருக்கு, சரி சொல்லிட்டா அங்க போனா அங்க பார்த்தா காத்து குறையற மாதிரி இருக்கு சரி சொல்லிட்டு இங்க அப்படியும் கேட்டான். ஒண்ணும் இல்லாத ஒரு பாலை உடத்துல கொண்டு போய் தள்ளித்து அங்க அசாத்திய வெயில், அந்த வெயில்ல இவன் தவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த நிலைமை எப்படியோ அப்படிதான் சம்சாரத்துல இருக்கிற எங்களுடைய நிலை இருக்கு. இங்க காற்று அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை விஷயம், ஏன்னா இங்கிருந்து இங்கிருந்து பார்த்தா அதை அனுபவிக்கணுங்கிறா, அங்கிருந்து பார்த்தா இதை அனுபவிக்கணுங்கிறான், இப்படி மாத்தி மாத்தி ஏதோ எத்தனையோ இந்த காற்று மனுஷனை அலைக்கழிக்கிற மாதிரி ஆசைகள் நம்ம மனசை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. மனசின் ஒரு இடத்துல எம்பெருமானுடைய திருவடியில் ஈடுபட்டு இருக்கணும் இல்லையோ, ஈடுபட்டு இருக்க உடனடியாமல் விடாமல்
இந்த ஆசைகள்லாம் இப்படி இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சுட்டு இருக்கு. எங்க இருக்கோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் நாமளும். என்ன ஆசை? கணக்கான ஆசைகள், நூற்றுக்கணக்கான காட்டுகள். அப்பொழுது விஷய ஆசைகளே நம்மை அலைக்கழிக்கும் காற்றுகளாக நம்ம மனசை அலைக்கழிச்சுட்டு இருக்கு. அப்படியே இங்கங்க அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு பாலைவனத்துல தள்ளி அங்க வெயில கஷ்டப்படுற மாதிரியாக நமக்கு இந்த கர்ம பந்தத்துல தள்ளி விட்டுருது. நம்ம என்ன விஷயத்துல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டா புண்ணிய பாபங்கள் வந்து சேரும். புண்ணிய பாபங்கள் வந்து சேர்ந்தா அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த கர்ம பந்தம் அப்படிங்கிறது அது ஒரு கொடுமை, அது வெயில் கொடுமை மாதிரி. ஏன்னா என்ன ஆனாலுமே, என்னதான் சுகம்னு வந்தாலுமே துக்கம் இல்லாம சுகம் வர முடியாது என்ன ஆனாலும். அதனால எதுவானாலும் துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து தள்ளிடுறது. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனால் காற்றும் அலைக்கழிக்கிறது. அதனால நம்ம காரியத்தையும், அதாவது ஆசைகளும் அலைக்கழிக்கிறது. அதனால காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம், அதனுடைய பலனாக கர்ம பலனான சுக துக்கங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படியேதான் சம்சாரம் போயின்னு இருக்கு. அப்படி காற்று அலைக்கழிச்சு வெயில்ல கடைசியில மாட்டிண்டு தவிக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு நல்ல மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல, அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரியாக இப்படி தவிக்கிற எங்களுக்கு மழை வேணும், அதுவும் தேன் மழையாக வேணும், வெறும் ஜல மழை இல்லை. ஏன்னா அத்தனை போக்கியமா இருக்கும். அந்த தேன் மழை வரணும்னா அது உன்னுடைய திருவடி தாமரையிலிருந்து வரணும். உன்னுடைய திருவடி தாமரையிலிருந்து தேன் மழை பெருகி அதில் எங்களை நீ மூழ்கச் செய்ய வேணும், அனுபவிக்க செய்ய வேணும் அப்படின்னு. தாற்பயம் என்னன்னு கேட்டா, இந்த காற்றுலாம் சொன்ன மாதிரியோ அந்த மாதிரியாக இந்த திருவடி தாமரையினுடைய அனுபவங்கிறது பரமபோக்கியமானது. அதுல தவிக்கிறவனுக்கு எப்படி மழையில அவன் நினைஞ்சான்னா எப்படி அவனுக்கு ஆனந்தமா இருக்கும், அந்த மாதிரி இந்த திருவடி தாமரையுடைய அனுபவம், அதுவும் அதுல தேன் இருக்கிறது, அந்த தேனுடைய அனுபவம். தேன் சொல்றதெல்லாம் போக்கியத்துவத்தை சொல்றது. எம்பெருமானுடைய திருவடியில தேன் இருக்கு அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. விஷ்ணு பதே பரமே மத்வ உத்சஹ அப்படிலாம் இருக்கு. அதுல எல்லாருமே மகான்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அது போக்கியத்துவம், தேன் போல அத்தனை ரசமானது, மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனாலே அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு வரணுமே தவிர, இந்த மாதிரி வெயில் அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. சம்சாரத்திலிருந்து மீட்டு எங்களுக்கு உன் திருவடி அனுபவத்தை கொடுக்க வேணும். அதே சமயம் இங்கேயே இங்க இருக்கும் போதே கூட, ஏன்னா தேவநாத பெருமானே தான் சொல்றேன், அதனால இங்க இருக்கும் போதே கூட உன்னுடைய திருவடி அனுபவத்தை நீ கொடுக்க வேணும் என்பதாக அர்த்தம். வாத்தியா சதைஹி, வாத்தியான பெருங்காற்று, சதம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான காற்றுகள். இதோ ஒரு பக்கம் காத்து அடிச்சதுன்னா நான் பாட்டுக்கு ஆனந்தமா இருந்துட்டு இருப்போம், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் சுழல் காத்துல மாட்டிருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரியாக பலவிதமான சுழல் காத்து நானா பக்கத்துல இருந்து வரும்போது தான் சுழல் காற்றா வரும், அது அதுல மாட்டின்னு இருக்கும். என்ன கேட்டா, விஷய ராகத்தையா விவருத்தை, விஷய ராகம், விஷயத்திலே ஆசை, விஷயப்பற்று அப்படிங்கிற ரீதியில அந்த உருவத்துல வந்திருக்கான் இந்த வாத்தியாசு. வியாகூர்ணமான மனசம், அதனாலே மனசெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற மனசு, காற்றுல அலைக்கழிக்கிற மாதிரி. விபுதை கராஜா, தேவாதிநாதனே அப்படிப்பட்ட இருக்கிற எங்களை வியாகூர்ணமான மனசம் அப்படின்னு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற நான், நித்தியோபதத்தம் நிஜ நித்திய உபதத்தம், என்னைக்குமே தாபத்துல இருக்கிறவன். இந்த காற்றுனால்தான் இந்த தாபம் வந்தது இல்லை, எப்பவுமே தாபத்துல தவிக்கிறவன். போதா குறைக்கு இந்த காத்தும் வந்தது அலைக்கழிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இமாம் நிஜ கர்ம கர்மைஹி, நிஜ கர்ம எங்களுடைய புண்ணிய பாப கர்மா அப்படிங்கறதுதான் கர்மம். வெயில், இந்த வெயில்னாலே நித்திய உபதப்தம், எப்பொழுதுமே சம்சார தாபத்திலே இருந்துட்டு இருக்கிற என்னை நிர்வேசைய அனுபவிக்க செய். ஸ்வபத பத்ம மது பிரவாகை, உன்னுடைய பத பத்மம் திருவடி தாமரை அப்படிங்கிற மது பிரவாகங்கள்னாலே என்னை அனுபவிக்க செய்ய வேணும் அப்படின்னு ஒரு ரூபகம் உருவகமாக, காற்று, வெயில், மழை, அதிலும் மது பிரவாகம் அப்படின்னு வேற சொல்ற, ரொம்ப ஆனந்த வெள்ளம் மழை
அப்படிங்கறதாக தேன்மழை அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல சொல்றது உண்டு. அப்படி அவரு பகவத் அனுபவம் ஆனந்தம் கூட வெறும் தேனாக, தேன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தேன்னா என்கிட்ட ஒரு டிராப் இல்ல ஒரு ஸ்பூனு சாப்பிடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக அந்த மது பிரவாகமாக அந்த தேன் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பகவானுடைய திருவடி அனுபவம் ஆனந்தம்ங்கிறது இந்த சம்சாரத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடற மாதிரி, அதுக்கு மேல இப்ப சாப்பிடவும் முடியாது, நம்மளால சக்தியும் கிடையாது நமக்கு. ஆனால் மோட்சத்துல மொத்தமே அதுதான் அப்படிங்கிற ரீதி வரும் பரமபதத்துல. அப்ப அனுபவிக்கவும் முடியும், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீர்தான் நமக்கு தர வேண்டும் என்பதாக புருஷார்த்தமான பகவத் அனுபவத்தை பிரார்த்திக்கிறார் இதிலே. வாத்தியாசதேர் விஷய ராகதையா விவருத்தைகி வியாகூர்ணமான மனசம் விபுதா அதிராஜா நித்யோபதத்தமபி மாம் நிஜகர்ம கர்மைர் நிவேசய ஸ்வபத பத்ம மது பிரவாகை ஜய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சக சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவமருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன்னே. இது கிட்டத்தட்ட தியான ஸ்லோகம் சாதிக்கிற மாதிரியாக ஒரு ஸ்லோகம். ஜயா அப்படின்னு பல்லாண்டு பாடுகிறார், ஜெயத்து ஜெயத்து பெரிய ராஜாக்கள் பெரியவள்லாம் பார்த்தா ஜெயத்துன்னு முதல்ல சொல்லணும். அந்த மாதிரியாக எம்பெருமான் தேவாதிராஜன், இங்கே தேவநாதன். அதனால ஜய விபுத பதே துவம், விபுத பதே தேவநாதா துவம் ஜய, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு நீர் என்னைக்கும் ஜெயித்திருக்க வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டா தரிசிதா பீஷ்ட, இதே மாதிரியே இருக்கும். பகவானுக்கு ஜெயம் தானே, அதுல என்ன சந்தேகம்? ஸ்ரீவைகுண்டத்துல எப்பவுமே தானே இருந்துட்டு இருக்காருவாருன்னா அப்படி இல்லை. இந்த திவ்ய தேசத்துல இங்க நீர் இருக்கிறதுக்கு இதுக்கு பல்லாண்டு, அது மட்டுமல்ல இங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவமக்கு பல்லாண்டு, அந்த மாதிரியே அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். தரிசிதா பீஷ்டதானஹா அபீஷ்டம், யார் யாருக்கு என்னென்ன இஷ்டப்படுறாளோ அதெல்லாம் தானஹா கொடுப்பதை தரிசிதா காண்பித்து கொண்டு, யார் யார் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அபீஷ்ட வரப்பிரதானம் பண்ணிக்கொண்டு நீர் சேவை சாய்க்கின்றிருக்கீர். அந்த மாதிரி வரப்பிரதானம் பண்ணிண்டே நீர் இங்க இருக்கணும். அது மட்டுமல்ல சக சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம், ஸ்ரீதேவி பூதேவியோடு கூட உம்முடைய புறப்பாடுகள்லாம் நாங்கள் சேவிச்சுட்டு இருக்கணும். சரசிஜவாசா அப்படின்னா ஸ்ரீதேவி, சரசிஜான தாமரைப்பு, அதில் வசிப்பவர் ஸ்ரீதேவி, மேதினி அப்படின்னா பூதேவி. இவா ரெண்டு பேரோடையும் கூட பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறார் இல்லையா, அந்த புறப்பாடு கண்டருள்றத அதோடு கூட நாங்கள் சேவிக்கணும், அதோடு கூட நீர் ஜய அப்படின்னு. எப்படின்னா கருட சரிதனூப்பே கந்தஹஸ்தீவ தீவியன்னு, கருட சரித்திர கருட நதியினுடைய கரையிலே ஒரு கந்தஹஸ்தி ஒரு நல்ல யானையானது எப்படி தீவியன் சஞ்சரிக்குமோ, அழகாக லீலையாக சஞ்சரிக்குமோ, அந்த மாதிரி நீர் சஞ்சரிக்கணும். கருட நதி கரையிலே புறப்பாடு நடக்கும்போது ஒரு நதிக்கரையிலே வனாந்தரங்களிலே யானையானது எப்படி சஞ்சரிக்குமோ அதே மாதிரி நீர் சஞ்சரித்து கொண்டு, அதாவது புறப்பாடு கண்டறளி கொண்டு நீர் ஜய. அதனாலே எப்படி ஜெயிக்க முடியும் கேட்டா, நலவனம் இவமிருத்ரன் பாபராசிம் மதியம், என்னுடைய பாப ராசிகளை பாவ குவியல்களை எல்லாம் மொத்தமாக தொலைத்து கொண்டு அப்படி நீர் புறப்பாடு கண்டருள, அந்த புறப்பாடை நான் சேவித்த மாத்திரத்திலேயே என்னுடைய பாப ராசிகள் எல்லாமே போகும். பாப்ப குவியல் குவியல் குவியலா சேர்த்து வச்சிருக்க பாப்பம் எல்லாத்தையும் போகும். இது எல்லாத்தையும் மிதித்து கொண்டு துவைத்து கொண்டு ஒண்ணும் இல்லாத பண்ணி கொண்டு நீர் ஜயா. நலவனம் இவ அப்படின்னார், அதாவது ஒரு புல்லு காடு, நிறைய புதர் புல்லு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காடா இருந்து வச்சுக்கோ, அந்த காட்டுக்குள்ள மதம் பிடிச்ச யானை போனா காட்டை மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிடும், வளைஞ்சிருக்கிற செடி கொடி எல்லாம் பிடுங்கி தள்ளிடும், இன்னும் சின்னதா இருக்கிற செடி தொடையெல்லாம் காலால மிதிச்சே ஒண்ணும் இல்லாத பண்ணிடும். யானைக்கு மரத்தையே பிடுங்கி போடுற அளவு பலம் இருக்கக்கூடிய யானைக்கு ஒண்ணும் இல்ல, புல்லு புதரெல்லாம் எந்த மூலைக்காகும்? அதாவது அந்த காட்டையே துவம்சம் பண்ணிடும். அது இது கையால மாட்டின்னு கொஞ்சம் போகும், காலால மிதிப்பட்டே மொத்தம் போயிடும். அந்த மாதிரியாக என்னுடைய பாப ராசி காடுங்கிறது உனக்கு கிள்ளுக்கிற மாதிரி புல்லு காடு மாதிரி, நீர் யானை மாதிரியாக எம்பெருமானே தேவநாத பெருமானே நீர் யானை மாதிரி
யானை மாதிரி கம்பீரமா நடந்து வரணும். யானையானது தனியா வராது, கூட பெண் யானைகளோட சேர்ந்துதான் வரும். அந்த மாதிரி நீரும் சீதேவி பூதேவி நாச்சியாரோட சேர்ந்து வரணும், சேர்ந்து வரையும். யானையானது கருட நதி கரையில அந்த காட்டில் அப்படி அழகா சஞ்சரிக்குமா அந்த காலத்துல? அந்த மாதிரி நீரும் கருட நதி கரையில அழகா சஞ்சரிக்கிறீர் இப்போ, ஏன்னா புறப்பாடெல்லாம் கண்டருளுகிறீர். நீர் யானையானது தரிசிதா அபீஷ்டதானஹா அப்படின்னு யானைக்கு இந்த மதம் பிடிக்கும் போது பார்த்தா கன்னத்திலேருந்து ஜலம் எல்லாம் கொட்டும் ரெண்டு பக்கமும். அந்த ஜல பிரவாகத்தை பார்த்தா இதுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிப்பான். அதான் தானகா அப்படின்னா மத ஜலத்துக்கு தானகான்னு பெயர், தானன்னு பெயர். அந்த மாதிரி சுத்திலும் அந்த மத ஜலம் பெருகும்படியாக அந்த யானை, மதம் பிடிச்ச யானை இருக்கோ, அந்த மாதிரி நீரும் வந்து அபீஷ்டதானம் பண்ணி கொண்டு இருக்கு. பெருமாளுக்கு அபீஷ்டதானம்னா இஷ்டப்பட்டவர்களுக்கு இஷ்டப்பட்டதை தானம் பண்ணிட்டு வர்றார் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் வரங்களை கொடுத்துன்னு வர்றார்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்தில் சொல்லிருக்க. ஆக யானையானது எப்படி தீவியன்ங்கிறார், எப்படியானா அழகா சஞ்சரிக்குமோ அந்த மாதிரி நீரும் அழகாக சஞ்சரிக்கிறது, கருட நதி கரையில சஞ்சரிக்கிறது. யானைக்கும் பெருமாளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் நிறைய சொல்றது உண்டு. ஆழ்வார்கள்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கா, குணபாலம் அதையானாய் அப்படின்னா தென்னானாய் வடவானாய் சொல்லிச்ச, குணபாலம் அதையானாய் அப்படின்னா சொல்றவர்கள் மாதிரி எங் களிரே அப்படின்னா சொல்றது உண்டு. இங்க ஆச்சரியமான ஒரு உதாரணம் யானைக்கும். யானை என்ன கேட்டா ரொம்ப குறி முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவா எல்லாரும் கேட்டானா, யானை வந்து கம்பீரமாக நடக்கும். யானை நடைங்கிறதே அழகா இருக்கும். மிருகங்கள்ல அதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அந்த மாதிரியாக பகவானுடைய ஆச்சரியமான சஞ்சாரம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க அதுக்கெல்லாம் மேல ஒருபடி சுவாமி தேசியன் அழகா போய் யானையானது காட்டில எப்படி ஆனால் தன்னுடைய துணைகளோடு கூட யானை சஞ்சரிக்குமோ அந்த மாதிரி நீரும் சீதேவி பூதேவியோட பிறப்பாடு கண்டொருளி, யானையானது எப்படி நதிக்கரையிலே காட்டில சஞ்சரிக்குமோ அந்த மாதிரி கருட நதிக்கரையிலே புறப்பாடு கண்டொருளி, மதம் பிடித்த யானை யானையிலே மதம் பிடிச்ச யானை ரொம்ப கொஞ்சம் நல்ல ஜாதி யானை அது, எப்படி விசேஷமோ அந்த மாதிரி நீரும் அபீஷ்டதானம் பண்ணிக்கொண்டு அதே சமயம் யானையானது அந்த காட்டையே துவம்சம் பண்ணுவது போல எங்களுடைய பாப்ப கூட்டங்களை மொத்தமாக துவம்சம் பண்ண வேணும், பாப்ப கூட்டங்களே இல்லாதல் அழித்து விட வேணும், அப்படி அழித்து கொண்டு நீர் ஜயா அப்படிங்கிறது, ஜய விபுத பதே துவம் அப்படிங்க. இதுல ஆச்சரியமாக பெருமாளுடைய புறப்பாடு வைபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ தேவநாத பெருமாளுடைய புறப்பாடு வைபவம் கருட நதி கரையில தான் ஆரம்பிக்கும். அங்கதான் அங்கதான் தொடக்கம். புறப்பாடு பெருமாள் வெளியில ஏழுறாருன்னா முதல்ல கோயிலேருந்து வெளியில வந்து கருட நதி கரையில வந்து நிற்பார். கரையிலன்னா கரெக்டா கரையில, அதனால எங்கேயோ தள்ளி எல்லாம் கூட கிடையாது. ஸ்ரீரங்கத்துல காவேரி கரையில அப்படின்னா காவேரிக்கும் கோயிலுக்கும் நடுவில் 1 கிலோமீட்டர் இருக்கு, இங்க அப்படிலாம் கிடையாது. கருட நதி கரையிலேயே பெருமாள் வந்து நிற்பார். சீதேவி பூதேவி நாச்சியாரோட பெருமாள் கருட நதி கரையில வந்து இருக்கும்போது இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா அப்ப பெருமாளை சேவிச்சோம்னா நம்ம பாப ராசி மொத்தத்தையும் தொலைச்சுடுவார் பெருமாள். அதுக்குதான் இந்த உதாரணம் கொடுத்திருக்க. அப்படி ஆச்சரியமான புறப்பாடு வைபவத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். எப்படி ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உற்சவத்தை அழகா சாதிக்கிற வழக்கம் சுவாமி தேசிகன். எப்படி ஆனால் காஞ்சிபுரத்துல கருட சேவை முதலான பிரம்மோத்சவத்தை கொண்டாடினாரோ, எப்படி ஆனால் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் நடை அழகு பின்னா அத்தியனோத்சவம் அதெல்லாம் கொண்டாடுறாரோ, அந்த மாதிரியாக இங்கே கருட நதிக்கரையிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டொருளும் வைபவத்தை சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அந்தந்த ஊர்ல அந்தந்த வைபவத்தை சொல்றார். இதே தேவநாத பெருமான் விஷயத்திலே மாசி கடல் உற்சவம் இருக்கு இல்லையா, மாசி மக உற்சவம், அதிலே சுவாமி தேசியன் ஈடுபட்டு அந்த பாசனம் சாதித்தார். மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னு ஆச்சரியமா சாதித்தார். அப்படி தேசத்தார் இல்லையனும் தெய்வநாயகனார், இவனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது என்கிறபடி தேஜஸோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கள் தேவநாத பெருமான் மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரே, அதுவும் மணல் தோப்பில்னு போட்டார். அந்த மணல் தோப்புல போய் மாசி கடல் ஆடி அவர் மகிழ்ந்து வருவரே என்பதாக சாதித்தாரே. அதை நம்ம இன்னைக்கு நினைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மாசி மகம், இன்னைக்கு தான் பெருமாள் அந்த அந்த ஊர்ல பௌர்ணமி கணக்கு, சில ஊர்ல மகம் கணக்கு, சில ஊர்ல பௌர்ணமி கணக்கு, இனிமே தான் புறப்பாடு ஆக போறது அங்க. அப்ப தேசிகன் மங்களாசாசனம் செய்துள்ள உற்சவங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல இது வரும். அந்த ரீதியில மாசிக் கடல் மாதிரியாக இங்கே
தேவநாத பெருமானுடைய கருட நதி கரையில இருக்கக்கூடிய எல்லா புறப்பாட்டையுமே சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. ஆச்சரியமாக. அப்போ அவருக்கு பல்லாண்டு பாடணும், நாமளும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பல்லாண்டு பாடணும். ஜெய விபூதபதே த்வம் கதிஷிதா பீஷ்டதானஹா. புறப்பாடு எல்லாருக்கும் அபீஷ்டத்தை கொடுப்பதுக்கு தான் புறப்பாடு. பெருமான் வெளியில புறப்பாடு வர்ணச்சே ஸ்ரீரங்கத்துல பிரதோலி பரியந்தேங்கிறார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் வெளியில புறப்பாடு ஆச்சுன்னா எத்தனை பேர் அவனுக்காக காத்துன்னு இருக்காங்கிறார். ஏன்னா கோயிலுக்குள்ள வந்து சேவிக்க முடியாம எத்தனையோ பேர் இருக்கா, உடம்பு முடியாதபடினாலையும் வேற காரியாந்தரங்கள்னாலையும் இந்த மாதிரி வயசானவர்கள் எல்லாமும் கோயிலுக்கு போய் சேவிக்க முடியாமல் இருக்கச்சா அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக பெருமாள் வந்திருக்கார். அப்படின்னா அந்த பரம அனுகிரக விசேஷத்தை நினைச்சு பார்க்கணுங்கிறார். அந்த பாதுகா தேவி தான் அந்த பெருமாளை ஏல பண்ணிட்டு வர்றாருன்னு பாதுகா சாஸ்திரத்துல வரும். இப்ப பாதுகாருடைய அனுகிரகங்கிறார் அதுல. அந்த மாதிரியா காஞ்சிபுரத்துல பெருமாள் 10 கிலோமீட்டர் போறாருன்னா எத்தனை ஜனங்க சேவிக்கிறா அங்கங்க? இவெல்லாம் கோயிலுக்கு வந்து சேவிக்கிறதா நடக்காது. அதனால அங்கங்க போய் பெருமாள் சேவை கொடுக்குறார். அந்த மாதிரி தரிசிதா அபீஷ்டதானஹா, யார் யாருக்கு என்னென்ன கேட்கிறாரோ அதை மொத்தத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே பெருமாள் பொறுப்பாடு கண்டுள்ளது. அப்போ சக சரசிஜபாசா மேதினிபியாம் வசாபியாம் யானைக்கே இரண்டு பக்கமும் பிடி, களிறு பிடின்னு சொல்லுவா. பிடினா பெண்யானை, பெண்யானையோட போகுது. அந்த மாதிரி இங்க பெருமாள் யானைன்னா சீதேவி பூதேவி நாச்சியார் பெண்யானை மாதிரி இருக்காளா? அப்போ பெருமாளுக்கு அதீனமா பெருமாளோட கூடவே தானே வரா அவர்கள். அதனால சக சரசிஜபாசா மேதினிபியாம் வசாபியாம் அப்படி இருக்கிறபடினால நமக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். என்ன கேட்டா இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த பக்கம் பூதேவி, இந்த பக்கம் கருணை, அந்த பக்கம் பொறுமை. கருணையோடையும் பொறுமையோடையும் பெருமாள் வர்றார் அப்படின்னா அப்ப நம்ம பாபம் பண்ணா கூட இந்த பெருமாளை சேவிச்சா நமக்கு அபயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு கிடைக்கும்படியாக பெருமாளுக்கு அத்தனை கருணையும் பெருமையும் பெருமாளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லட்டா நம்ம கிட்டே போக முடியாது. மகாராஜா வர்றாருன்னா எதிர்க்க யாரையும் வராதவங்கிற அழியோ அந்த மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம சேவை கொடுக்குற நலவனமிவமருத்ரன் பாபரா சிம்மதியம். இந்த பாபம் இருக்கே என்னுடைய பாபத்தை ஒழித்து விடுன்னு சொன்னா தப்புது. தேசியம் பல இடத்துல அப்படி சொல்றதே கிடையாது. பாப ராசின்னு சொல்றாரு. கும்பல் கும்பலா பாபம் போனோம், ஒன்னு ஒன்னா போறதுதான் கணக்கிலே வர்றது. அதனால நீ ஒவ்வொரு நாளும் வா, நீ ஒவ்வொரு தடவை சேவிக்கும் போதும் உன்னுடைய ஒவ்வொரு பாபத்தை எடுக்கிறேன்னு பெருமாள் சொன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீ நித்தியம் கோயிலுக்கு வா, நீ எத்தனை நாள் கோயிலுக்கு வரையோ அத்தனை நாள் அத்தனை பாபங்களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா நாம மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நம்ம வாழ்நாள்ல எத்தனை நாள் நம்ம போயிடுவோம்? இந்த கோயிலுக்கே போய் எத்தனை நாள் தான் நம்ம போக முடியும்? ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷம், 365 நாள் போனா என்ன கணக்காருது? ஆனா பாபங்கிறது எவ்வளவு கணக்கு இருக்குன்னா எத்தனை காலம் அனுபவிச்சாலும் அனுபவிக்க முடியாத அளவு அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகாங்கிற மாதிரி எத்தனை காலம் அனுபவிச்சாலும் பாபம் தீராது. பாப கணக்கு கால கணக்கெல்லாம் போட்டார். காலக்கணக்கு என்னன்னு கேட்டானா இன்னும் கலியுகம் எத்தனை வருஷம் இருக்குன்னா இப்பதான் 5000 வருஷம் ஆயிருக்கு. நீ இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு 3.5 லட்சத்துக்கு மேல இருக்கு வருஷங்கள் கலியுகமே அவ்வளவு இருக்கா இன்னும். அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கிருதயுகம் திரேதாயுகம் அப்படின்னு எத்தனை கல்பம் இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய கல்பங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமாவது ஓரளவு நம்ம இப்படி கணக்கு பண்றோம். இப்போ கலியுகம் அப்படின்னா 5000 வருஷம் ஆச்சு, இன்னும் கிட்டத்தட்ட 4,32,000 வருஷம். அப்ப இன்னும் கொஞ்சம் வருஷம் பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் திரேதாயுகம், இது இவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படிலாம் கனெக்ட் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி பாபத்தை எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணும்படியான ஒரு நிலையிலேயே கிடையாது பாபங்கள்லாம். அந்த கால கணக்கை காட்டிலும் கடந்த கணக்கு இங்க உண்டு. அதனாலே பாபத்தை ஒன்னு ஒன்னாக போக்கடிக்க முடியாது. பாப ராசிம் அப்படின்னா கும்பல் கும்பலா ஒண்ணு வேணா பண்ணலாம். இன்னும் ஒரு 100 ஜென்மத்துக்கு பண்ணிருக்கிற பாபத்தை ஒரு தடவையில் எடுத்து விடலாம், அடுத்து ஒரு 100 ஜென்மத்துக்கு பண்றதுக்கு பாபத்தை ஒரு தடவை எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதாவது கணக்கு பண்ணி பண்ணாதான் முடியும். அதனால அவ நாம இவ மருதன்னு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டானா, யானையை கொண்டு போய் சோளக்காட்டுல வச்சாலோ இல்ல கரும்பு காட்டுல வச்சாலோ மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுன்னு கேட்டா ஒண்ணு ஒண்ணா பிடுங்காது. மதம் பிடிச்சிருத்தனா காலாலையும் கையாலையும் தும்சம் பண்ணிடும். அத அப்படி 10 கரும்பை சேர்த்து வச்சு பிடிக்கும் தன்னுடைய தும்பிக்கையினால 10 கரும்பை சேர்த்து வச்சு தூக்கி போடும். அந்த மாதிரி ஒரு நாணல் காடு மாதிரி ஒரு காடு, நலம்னா ஒரு பெரிய புல்லுக்கு நலம்னு பெயர். அதுல போய் அந்த பிடிங்க அப்படியே போறவன் நலவன விலோலன மகா கலபா அப்படிங்கிற எங்க ரகுவீர கத்தியத்துல, ரகுவீர கத்தியத்துல ஜனஸ்தானத்துல ஜனஸ்தான யுத்தம் அப்படிங்கிற யுத்தத்துல 14,000 பேரை பெருமாள் வதம் பண்ணச்ச எப்படி இருந்ததுன்னு கேட்டான்னா
ஒரு யானையானது நல்ல வனத்துக்குள்ள போனா எப்படி இருந்தோ அப்படி இருந்ததுன்னார். நடுவுல பெருமாள் ராமன் இருக்கார், சுத்தி 14,000 பேர் இருக்கா, பெருமாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ யுத்தம் பண்ணா இத்தனை பேர் பெருமாள் சுத்தின்றால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு பெரிய நலவனத்துல புல்லு காட்டுல மதம் பிடிச்ச யானை பூந்தா என்ன ஆகும் கேட்டா, காடு கடைசியில இருக்கிறன்னு தெரியாது போயிடாதோ. அந்த மாதிரி 14,000 பேரும் கீழே கிடக்கிறான், மொத்த பேரும் யானை மிதிக்கிற மாதிரி மொத்த பேரையும் சரத்துனாலே பெருமாள் துவம்சம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. சகசிர நலவன விலோல மகாகலப அசகாய சூரா அனபாய சாகசா. 14,000 பேர் ஒரு முகூர்த்தத்துல அன்னைக்கு வதமாயிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம பாபத்துக்கும் இந்த கதை தான் பண்ணணுமே தவிர, ஒன்னு ஒன்னா பெருமாள் அறுத்து தள்ளினார் அப்படின்னா ராவணன் தலை மாதிரி தான் அது. ராவணன் தலையை ஒன்னு ஒன்னா அறுத்து தள்ளினார், கடைசியில என்ன ஆச்சுன்னா மறுபடியும் 100 தலம் முளைக்கிறது, மறுபடியும் அறுத்தானா மறுபடியும் 100 தலம் முளைக்கிறது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம பாபம், ஒன்னு அறுத்தனா மறுபடியும் 1க்கு 10 செய்வோம் நம்ம. ராவனுக்காவது 1 தலை போச்சுனா 1 தான் முளைச்சது. அந்தகாசுரன் ஒருத்தன் இருந்தான், அவனுடைய 1 துளி ரத்தம் கீழ் விழுந்ததுன்னா அதுலேருந்து நிறைய அந்தகாசுரன் வந்துருவாங்க. எத்தனை ரத்தம் சிந்தறதோ அதுலேருந்து ஒன்னுலேருந்து அந்தகாசுரன் வருவான் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். அப்ப அவனை யாரும் அடிக்கவே முடியாது. அடிச்சு அப்படி பட்டுன்னு சத்த சிந்தித்துனா ஒரு 100 துளி சிந்தித்தனா 100ல 100 பேர் வந்துருவான். அப்புறம் அதுல ஒத்துன்னு அடிச்சானா அதுலேருந்து 100 பேர் வருவான். கடைசியில பெருமாள் வந்து ரேவதிங்கிற மாதிரி சுஷ்க ரேவதின்னு ஒரு ஜந்துவ படைச்சார். அது ரத்தத்தை உறிஞ்சிட்டு வெளியில சிந்தாதபடி கிட்டத்தட்ட அட்டைப்பூச்சி மாதிரி அது. அதான் அந்தகாசுர வதங்கிறது பிரசித்தம் புராணத்துல. அந்த மாதிரியாக எதுக்கு சொல்றேன், நலவனம் இவா அப்படின்னு ராவணன் தலைய இது பண்ணும்போது 1 தலைவன் அங்கிருந்து 1 வந்தது. நம்ம பாப்போம் அப்படி கிடையாது, 1 எடுத்தாலும் 1க்கு 10 செய்வோம் நாம. அதனால ராவனோட யுத்தம் பண்ண மாதிரி பண்ணா போறாரு. அங்க சொல்லச்ச சிதசர கிருத்தலவன தசமுக முக தசக நிபதன புனருதய அப்படிங்கிற, நிபதன கீழ் விழும் புனருதயன மறுபடியும் தலை முளைக்குவான். தர கலித ஜனித தர தரல ஹரிஹயன ஏன நல்லினா. அப்ப தேவரோட பயந்து போயிட்டா, என்னைக்கு யுத்தம் முடிகிறது, இவர் அறுத்துண்டே இருக்க மறுபடியும் தலை முளைச்சுட்டே இருந்தா. அந்த மாதிரி நம்ம பாப்போம் அப்படியே நம்ம அறுத்துண்டே இருந்தா மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அதனால இப்படிலாம் ராவனோட யுத்தம் பண்ண மாதிரிலாம் பண்ண வேண்டாம், ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ண மாதிரி மொத்தத்தையும் நீர் பாபத்தை கும்பல் கும்பலாக அப்படியே எடுத்து விடணும். நலவண்ணம் இவ மருத்ரன் பாபராசி மதியம், என்னுடைய பாபராசி நலவனம் இவ யானையில மாட்டின்ற அந்த புல்லு காடு மாதிரியாக மிருத்தனன், மிருத்தன்னா மொத்தமாக மர்தனம் பண்ணி துவம்சம் பண்ணி ஹிம்சை பண்ணி தொலைத்துன்னு அர்த்தம். கருட சரிதனூபே, கருட சரித்தன கருட வந்து அதனுடைய கரையில நதி கரையில தான் யானைகள்லாம் நல்லா அழகா. கந்தகஸ்தீவ நல்ல யானை, கந்தகஸ்தின்னு உயர்ந்த ஜாதி யானை அந்த யானைய இவ. அது போல தீவ்யன் சஞ்சாரம் பண்ணி கொண்டு நடத்தும் தேவநாத பெருமான் தானே அவன், அவர் தீவ்யன். அவ தேவநாதன்னா தேவ அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கே பல அர்த்தம் உண்டு. 11 அர்த்தம் சொல்றான் தேவங்கிறதுக்கு, தேவன் அப்படிங்கிறதுக்கு. அதுல ரொம்ப பிரதானமான ஒரு அர்த்தம் என்ன கேட்டானா, திவ் கிரீடாயாம் அப்படிங்கிற சம்கத்திலேருந்து வருது. நிறைய லீலைகள் பண்றவர், நிறைய கிரீடைகள் பண்றவர்னா யானையானது இப்படியே ஜாலியா யானையை பார்த்தா தெரியும், இப்படி தலையை ஆட்டுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் தும்பிக்கு ஆட்டிண்டு அப்படி ஒரு விளையாடிண்டே தான் போகுது, நேர போகாது, அமைதியெல்லாம் போகாது. அது விளையாட ஆரம்பிச்சுன்னா தலையெல்லாம் ஆட்டிண்டு ஒரு இடத்துல இருந்தாலுமே திடீர்னு தலையெல்லாம் ஆட்டின்னு விளையாடிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள போன யானை எப்படி விளையாட்டாகவே இந்த பாபங்களை ஒழிக்குமோ, அந்த நல வனங்களை எல்லாம் ஒழிக்குமோ, அதுக்கு ஒன்றும் பிரயாசங்கள்லாம் கிடையாது. மரத்தை முறிக்கிற மாதிரி பிரயாசம் கிடையாது, மரம் நிறைஞ்ச காடாக இருந்தால் யானைக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இது இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அதாவது எம்பெருமான் லீலையாகவே விளையாட்டாகவே நம்ம பாப்பங்களை எல்லாம் ஒழித்து விடுவான் அப்படின்னு அர்த்தம். கந்தஹஸ்தீவ தீவ்யன், அதனால்தான் இவர் தேவநாத பெருமான் அப்படின்னா, தேவநாதன்னா தேவர்களுக்கு நாதன் மட்டும் இல்லை, தேவன் நாதன் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். வாசுதேவன்னா வாசு தேவன் ரெண்டு அர்த்தம் பிரிச்சு சொல்றான். அந்த மாதிரியாக தேவன் நாதன், இவனே தேவன், இவனே கிரீடையெல்லாம் பண்ணக்கூடியவன்,
சிருஷ்டியே ஒரு லீலை, சம்ஹாரமே ஒரு லீலை, அந்த மாதிரிதான் மோட்சம் கொடுக்கறதும் ஒரு லீலை அவனுக்கு. சிருஷ்டி என்ன பெரிய கஷ்டமா தான், அந்த மாதிரி மோட்சம் கொடுக்கறதும் மொத்த பாபத்தையும் ஒழிச்சு மோட்சம் கொடுக்கறதும் அதுவும் ஒரு லீலை. இந்த லீலையை பண்றதுக்கு தான் லீலையா ஒரு உதாரணம் சொல்றேன். அதுதான் யானை லீலையாக இந்த தோட்டத்துல இருக்க புள்ள பிடுங்கி போடுற மாதிரியாக எங்க பாப்பங்களை எல்லாம் நீ போட்டு விடவே. ஜெய விபுத்தபதே அப்படி எல்லாம் செய்து கொண்டு நீர் ஜெய அப்படின்னு சொன்னபடினாலே தேவநாத பெருமானே, இதே மாதிரி நீர் உற்சவ வைபவங்களை நீர் கண்டரளிக்கொண்டு அங்கே உற்சவங்களை சேவிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அபீஷ்டதானம் பண்ணிக்கொண்டு, அதே சமயம் உற்சவர்களை உற்சவத்தை சேவிக்கிறவர்களுடைய பாப ராசிகளை எல்லாம் மொத்தத்தையும் நாசம் பண்ணி கொண்டு அனாயாசமாக தேவநாத பெருமானாக அனாயாசமான லீலை செய்பவனாக பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவனாக பக்தர்களுடைய நாதனாக நீர் ஜய ஜய என்பதாக இந்த ஸ்லோகம். ஜய விபுதபதே தம் தரிசிதாபீஷ்டதான சகசரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் அலவனமிவ மிருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவதீவ்யன் என்பதாக ஆச்சு. இதுக்கு அடுத்ததாக கடைசி ஸ்லோகம், நாம இப்ப பார்க்க போற ஸ்லோகம் பலஸ்ருதி ஸ்லோகம். நிரவதி குணஜாதம் நித்ய நிர்தோஷமாத்யம் நரக மதன தக்ஷம் நாகினாம் ஏகநாதம் வினத விஷய சத்யம் வெங்கடேச கவிஸ்துவாம் ஸ்துதி பதம் அதிகச்சன் சோபதே சத்யவாதி. பொதுவாக பல ஸ்ருதியில இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், அவர்களுக்கு நல்ல வித்தியை கிடைக்கும், அவர்களுக்கு நல்ல வாக்கு சாமர்த்தியம் கிடைக்கும், தசாவதார ஸ்தோத்திரத்தில் வரும், நல்ல ஞானங்கள்லாம் வரும் அப்படின்னு, வாக்கர்த்தங்கள்லாம் சித்திக்கும் அப்படின்னு இதுல வரும் ஐகிரிவ ஸ்தோத்திரத்துல. இப்போ அந்த மாதிரிலாம் சாதிக்கல, முதலே சொன்ன வித்தியாசமா சாதிக்கிறார். நிரவதி குணஜாதம், எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன் தேவநாத பெருமான், நித்திய நிர்தோஷன், என்றுக்குமே எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், ஆத்யம் ஆதி புருஷன், நரக மதன தக்ஷம், நரகத்தை போக்கடிக்க வல்லவன், நாக்கினாம் ஏகநாதம், தேவர்களுடைய ஒரே நாதனாக இருக்கக்கூடியவன், வினத விஷய சத்தியம், பக்தர்களுடைய விஷயத்திலே சத்தியமாக இருப்பவன், இப்படிப்பட்ட எம்பெருமானை தேவநாத பெருமானே உம்மை வெங்கடேசா கவிஹி, வெங்கடேசன் என்கிற இந்த கவியானவர் ஸ்துதிபதம் அதிகச்சன், ஸ்தோத்திர விஷயமாக ஆக்கிக் கொண்டு சோபதே சத்தியவாதி, சத்தியவாதியாக ஆகிறார், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சத்தியவாதியாக ஆகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணபடினாலே நான் சத்தியவாதியாக ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே சத்தியவாதியாக ஆவார்கள் அப்படிங்கிறது இதுல உள்ள இருக்கக்கூடிய ஒரு பலன். அது என்ன சத்தியவாதினா என்ன அர்த்தம், சத்தியத்தை சொல்பவர் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து ரெண்டு மூணு தாத்பரியத்துல இந்த ஸ்லோகத்துல வச்சிருக்கார். முதல் தாத்பரியம், பிரதான தாத்பரியம் என்னன்னு கேட்டா, இந்த பெருமாளுக்கு தாச சத்தியன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. தாசர்கள் விஷயத்திலே சத்தியமாக இருக்கக்கூடியவர், சத்தியமாக நடக்கக்கூடியவர், தமிழிலே அடியவர்க்கு மெய்யன் என்பதாக சொல்லுகிறார்கள். அடியவர்கள் விஷயத்திலே மெய்யனாக இருப்பார். அதாவது சில பேருக்கு சில காரியத்தை செய்து கொடுக்க முடியல அப்படின்னா அப்ப அவர் பொய்யனாக இருக்கலாம். சரி, இன்னும் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு நினைச்சுன்னு வந்தோம், ஆனா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு இவர் பொய்யர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சங்கையே எங்கேயுமே இல்லாதபடி தரிசித அபீஷ்டதானஹா அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறபடினாலே அடிவர்கள் விஷயத்திலே மெய்யராகவே இருக்கார், குறிப்பாக மோட்சத்தை கொடுக்கிறபடினாலே. அதனால எம்பெருமானுடைய திருநாமமே தாச சத்தியன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பெருமானை பத்தி யார் ஸ்தோத்திரம் பண்றாலோ அவ சத்தியவாதி அப்படின்னு ஆயிடுவார். ஏன்னா சத்தியானை சத்தியான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றபடினாலே சத்தியவாதி அப்படின்னு ஆயிடுவார். இது இந்த ஸ்லோகத்திலே வினத விஷய சத்தியம், வினத விஷய, வினத ஆசிரியர்களுடைய விஷய விஷயத்திலே சத்தியம்
எம்பெருமானே கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ அவன் அசத்தியங்களை எல்லாம் சொன்னான் அப்படி எல்லாம் பிரசித்தமா இருக்கு. பெருமாளுக்கே கூட ஏன்னா மாலாய் பிறந்த நம்பியை மாலையை செய்யும் மணாலினை ஏழா பொய்கள் உரைப்பானை எங்கே போத கண்டீரேன்னு ஆச்சியார் வள்ளி செய்யற மாதிரி. அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு கேட்டா, திரௌபதி கிட்ட போய் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை மிகவும் பிரசித்தமான ஒரு வார்த்தை, கிருஷ்ணா நீ எங்கிட்ட சொன்னதெல்லாம் என்ன வார்த்தை நம்பலாமான்னு திரௌபதி கேட்கிறாள். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், திரௌபதி கிருஷ்ணன் கிட்ட எது வேணுமானாலும் போய்க்கும், ஆனால் இந்த வார்த்தை மட்டும் போய்க்காது. தேவபதே பிருத்வி சீரே ஆரம்பிச்சு ஆகாசம் கீழே விழுந்தாலும் விடியும் விழும், பூமி சுக்குத்தூரா பிளந்து போனாலும் போகும், ஆனா கண்ணனுடைய வார்த்தை பொய்யாகாது அப்படின்னு விட்டான். அப்ப இத்தனை நாளா போய் சொன்னானே அப்படின்னா வேடிக்கைக்காக சொன்ன பொய் இருக்கட்டும், தாசர்கள் விஷயத்திலே ரட்சண விஷயத்திலே கண்ணனுக்கு பொய்யே கிடையாது. அந்த மாதிரி ரீதியில இந்த பெருமாளுக்கு எந்த விஷயத்திலுமே என்னைக்குமே பொய்யிங்கிறதே கிடையாதான். அதனால்தான் தாச சத்தியன் அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிற திருநாமத்தோடு கூட இவர் பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் சத்தியவாதி, அவர்கள் சத்தியத்தை சொல்பவர்கள், சத்தியமான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்ப என்ன ஆச்சு கேட்டானா, நமக்கும் சத்தியமாக எம்பெருமான் நடந்துப்பார் நம்ம விஷயத்திலையும். விநத விஷய சத்தியம் ஆசிரியருடைய விஷயத்திலே எம்பெருமான் சத்தியமாக நடந்து கொள்கிறான். அதுக்கு இந்த பெருமானுடைய திருநாமமே சாட்சி. அதனாலே அவனை பற்றி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி சத்தியவாதியாக ஆகிறேன் தன்னை சொல்லியிருக்க. அதனால உள்ள அர்த்தம் என்ன கேட்டா, இவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணால் நாமளும் சத்தியவாதி ஆகலாம். ஏன்னா தாச சத்தியனான பெருமாளை பத்தி சொன்னபடினாலே அப்ப அந்த பெருமாளும் சத்தியனாக இருப்பார். ஏன்னா நமக்கு வேண்டியதை அவர் நடத்தி கொடுக்கிறபடினாலே அவரும் சத்தியமாக இருப்பார் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு பலஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு இங்க வந்திருக்கு இதுல. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, லோகத்திலே யாரை ஸ்தோத்திரம் பண்ணாலுமே சத்தியவாதி ஆக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணாலே பொய் சொன்னாதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், உண்மையை சொல்லி யாருமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஒருத்தர் புகழோம்னு ஆரம்பிச்சு அவர்கிட்ட இருக்கிற உண்மையை சொன்னோன்னா கடைசியில் அவர் கோவிச்சுப்பார். ஏன்னா உண்மையை சொன்ன அப்படிதான் இருக்கும், ஆனா இல்லாததுனால சேர்த்து சொல்லிதான் அவரை புகழ வைக்க முடியும். யாருமே யாருமே யாரையுமே லோகத்திலே எப்பவுமே தான் அந்த காலத்துல ராஜாக்களையும் அப்படிதான் நடந்திருந்தது. கொஞ்சம் அதிகப்படியா கூட்டி சொல்லணும்னு சொன்னாதான் அவனுக்கு திருப்தி வரும், இருக்கிறத சொன்னா கோபம் தான் வரும் யாருக்குமே. அதனால சிவ ராமாவதாரத்துல ராமனை குறிச்சு தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அப்ப பிரம்மா சொன்னார், நீர் ஆதிதேவன் நாராயணன் ஆச்சே அப்படி எல்லாம் சொன்னார். ஆனா பெருமாள் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் சொல்லாதவங்க பொய் சொல்லாதவங்கிறார். ஆத்மானம் மானுஷம் ஏன்னா மனுஷனாச்சே அப்படின்னா இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது விஷயம் வேற. எதுக்கு சொல்றேன், மனுஷனா இருக்கிறவன் அவனுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படி சொல்றோம் சொல்லணும், அதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நாம அப்படின்னு ஆழ்வார் ஆழ்வான் அழகான ஸ்லோகம் சாதிக்கிறார். ஸ்தோத்திரம்னாலே அதிகப்படி சொன்னாதான் ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரமே உலகத்துல. ஏன்னா ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாத அப்படின்னா அதிகப்படி சொல்லாதன்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் இருக்கு லோகத்துல. ஆனால் இந்த எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது அதிகப்படியா இருக்காது, அது சத்தியமா தான் இருக்கும். பொதுவாக லோகத்துல ஸ்தோத்திரம் அப்படின்னா அது அசத்தியமா தான் இருக்கும், நிறைய பெரும்பாலும் அசத்தியமா இருக்கும், சத்தியமானது குறைவா இருக்கும். ஆனால் இங்கே எம்பெருமானை நாம் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலுமே அது சத்தியமா தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன், அதனாலே நிரவதி குணஜாதம் அப்படின்னு எல்லை இல்லாத கல்யாண குணங்களை உடையனான அப்படின்னாலே எம்பெருமானை பத்தி எதை ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரியா இருக்கும். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னா, அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு, யார் யார் வந்து எதை எதை கொடுப்பார்கள், இந்த ராஜா எதை கொடுப்பார், அந்த ராஜா அதை கொடுப்பார், அந்த ராஜா எதை கொடுப்பார் அப்படின்னு யார் யாரை இதை எதை கொடுப்பார்கள். இந்த ராஜா கிட்ட போனா நிறைய செல்வம் கொடுப்பார், இந்த ராஜா கிட்ட போனா ராஜ்யமே கூட கொடுத்தாலும் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லு. ஆனா தன்னையே கொடுப்பார் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? ஆனா பெருமாளை சொல்றா, தன்னையே தமக்கு நல்கும் தமது பெரும் பதத்தை அப்படின்லாம் சொல்றா, எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்லாம் ஆழ்வாரெல்லாம் பாடுறார். இதை பார்த்தா மேலோட்டமா பார்த்தானா தனியே கொடுத்துருவார் அப்படின்னா அப்ப அது அதிகப்படியான வார்த்தை மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ராஜாவது தன்னையே கொடுப்பாரா? ராஜ்யத்தை கொடுக்கறான்னு சொல்றதே அபூர்வம். தசரத சக்கரவர்த்தி யாகம் முடிச்ச உடனே அந்த அவர் சிம்மாசனத்துல உட்காந்துருந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கி போயிட்டாராம். யாகம் பண்ணி கொடுத்தவா ரிஷிகள், அந்த ரிஷிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டிய கட்டம் வந்தது. அப்ப ராஜா சிம்மாசனத்துட்டு இறங்கிட்டார் சக்கரவர்த்தியா இருக்கவர். இன்னும் என்ன என்னன்னு திகைச்சா, ராஜ்யம் முழுக்க உங்களுக்கு தானம் பண்ணிட்டேன் நான் இறங்கிட்டேன்ட்டு வருவார், உங்களுக்கு ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க, நீங்க எனக்கு ராஜ்யம் வேண்டாம்
உங்களுக்கு ராஜ்யத்தை தானம் பண்ணிட்டேன், நீங்க எடுத்துக்கோங்கோ அப்படின்னு இறங்கினார். அப்புறம் சமாதானப்படுத்தி உட்கார்த்து வச்சா. இப்படி ராஜ்யத்தையே தானம் பண்றவா இருக்கலாம், ஆனால் தன்னையே கொடுக்கிறவர்கள், நானே உனக்கு அடிமைன்னு சொல்லி தன்னையே கொடுக்கிறவர்கள்னா யாருமே கிடையாது லோகத்துல. அப்படி யாரையாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணால் அது அதிகப்படியான வார்த்தையா தான் இருக்கும். இவர் தன்னையே கொடுத்து வச்சிருவார் அப்படின்னா அதிகப்படியான வார்த்தையா இருக்கும். ஆனால் எம்பெருமானை பத்தி நிறைய பேர் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், அது அத்தனையும் சத்தியம். ஏன்னா ஆத்மதாக வேதமே சொல்றது, தன்னையே கொடுக்கக்கூடியவன். எம்பெருமான் சீவைகுண்டத்தை தன்னையே கொடுக்கறாங்கிறது இருக்கட்டும், இங்க அர்ச்சாவதாரத்துல இந்த பெருமாள் தன்னையே நம்ம கிட்ட கொடுத்து வைக்கலையா, அவனை நம்ம என்ன வச்சுன்னு இருக்கோம். அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆகாரம் எல்லாம் நாம போடுறது தானே அவனுக்கு. எம்பெருமானுக்கு அமுது செய்விப்பதோ, அலங்காரம் செய்வதோ, இல்ல திருமஞ்சனம் செய்வதோ, இல்ல உற்சவாதிகள் நடத்துவதோ, இல்ல பாராயணாதிகள் நடத்துவதோ, எல்லாம் நம்ம அதீனம் தானே. அப்ப பெருமாள் தன்னையே நம்ம கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இதுதானே அர்ச்சாவதாரம். அர்ச்சியா சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீனாகிலாத்மஸ்திதி அப்படின்னு, அர்ச்சகருக்கு பராதீனமாக தன்னை ஆக்கி கொண்டு எம்பெருமான் இருக்கிற அவதாரம் தானே அர்ச்சாவதாரம். அப்ப தன்னையே கொடுத்து வச்சு நமக்கு நம்மாத்துல இருக்க பெருமாள் தன்னையே நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு க்ஷேமத்தை மாத்திரம் நான் கொடுக்குறேன், உங்களால என்ன முடியுமோ அதை நீ என்ன கொடுங்கோ அப்படின்னு சொல்ற பெருமாள். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாள் குடும்பத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்குறார், அவர் தன்னையே நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கார், தன்னையே கொடுத்து வச்சுட்டார். அதனாலே உதாரணத்துக்காக இதை சொன்னேன், எம்பெருமானை பற்றி எதை சொன்னாலும் அது சத்தியமா இருக்கும். ஏன்னா நாம மேக்சிமம் கல்பனையில அவனுடைய கல்யாண குணங்களை என்ன கல்பனை பண்றோமோ அதுக்கும் மேல எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் இருக்கே தவிர அந்த கல்யாணத்தை ஏதாவது குறைவு இருந்தா தானே. எம்பெருமானுடைய ஞானம் அப்படின்னா எந்த அளவு ஞானம், சர்வஜ்ஞன் எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்படி சொன்னா போறாது. எந்த அளவு சர்வஜ்ஞன் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும். அப்பா ஒரு சமயத்திலேயே சகலமும் தெரியும், அது நமக்கு தெரியாது. ஒரு சமயத்துல ஒரு ஞானம் தான் வரும் மனுஷனுக்கு, ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பிரத்யட்சமா தெரியும், நேர தெரியும். அதாவது இங்க கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதா தெரியும், தூரம் இருக்கிறதா தெரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே சமயத்துல எல்லா விஷயமுமே கண்ணுக்கு தெரியக்கூடியது, தெரியக்கூடாதது, தெரிய முடியாதது, பிற்காலத்துல வருங்காலத்துல நிகழ்காலத்துல வர வேண்டியது எல்லாமே எம்பெருமானுக்கு பிரத்யட்சமா தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக யுகவத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வயம் சததம் விதன்னு அப்படிலாம் தேசியம்லாம் சாதிக்கிறார். இது அதிகப்படியா தோன்றது, ஆனால் இதுல ஒண்ணு கூட அதிகப்படியே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சர்வஜனவன்கிறதா வேதம், வே சர்வஜா சர்வவித்து அப்படிலாம் சொல்றது. விசேஷமாகவும் எல்லாம் தெரியும், பிரகாரமாகவும் எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் எம்பெருமானுக்கு. அவனுக்கு பிரத்யக்ஷமா தெரிகிறது, அப்புறம் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு தெரியுது அப்படிலாம் கிடையாது. மொத்தம் தெரியுங்கிறது ஒண்ணுதான். நமக்கு தான் தெரியும்னா எப்படி தெரியும்னு கேள்வி வரும். தெரியும்னா எப்படி தெரியும், நீ நேர பாத்தியா? நான் நேர பார்க்கல, அவன் சொன்னான், நான் கேட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவோம் நம்ம. எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, தெரியும்னா எப்படி தெரியுமா அப்படின்னா கிடையாது. தெரியும்னா நன்னா தெரியுங்கிறது மட்டும்தான், அது இயற்கை அவனுக்கு, அது இந்திரியத்தினாலே வந்தது இல்லை. அதனாலே எதுக்கு சொல்றேன், எந்த குணத்தை பத்தி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது பூர்ணமாக சத்தியமா இருக்கும். அதுக்கு மேல அதிகப்படிதான் எம்பெருமானுக்கு குணம் இருக்கும், தவிர குறைஞ்சிருக்காது. அதான் நிரவதி குணஜாதம், அளவில்லாத குண கல்யாண கூட்டங்களை உடையவன், கல்யாண குண கூட்டங்களை உடையவன். குணம்னு சொன்னா போறாது, குண ஜாத்தம்னு சொல்லணும். ஏன்னா குணமே ஒன்னு கணக்கு பண்ண முடியாது, குண கூட்டமே ஒன்னு வச்சாலும் கணக்கு பண்ண முடியாதுங்கிற அளவுல இருக்கிற. அதனாலே சத்தியவாதி, அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் நாம் சத்தியவாதி ஆகலாம். அதனால அவனுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் சத்தியமா இருக்கும். நிரவதி குணஜாத்தம், நித்திய நிர்தோஷம், அது மட்டும் இல்ல, இத்தனை குணம் இருந்தாலும் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது ஒரு குறையா இருக்கலாம். அதுவும் கிடையாது, நித்திய நிர்தோஷம், என்னைக்குமே எந்த தோஷமே கிடையாது. அவதார திசையிலையும் சரி, இல்ல பர திசையில சீவைகுண்டத்திலையும் சரி, எந்த திசையிலுமே எப்பவுமே எந்த தோஷமே கிடையாது. அவதாரத்துல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் பண்ணா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டாரு ராமன், இவனை போய் நீங்க தெய்வம் சொல்றங்களே அப்படின்னு விஷயம் தெரியாதவா சொல்லலாம். ஆனால் எம்பெருமான் நித்திய நிர்தோஷன், அவதாரத்துல இருக்கிற துக்கித்துவம் அபிநயமாத்தங்கிறார் தேசிகர். துக்கங்கள்லாம் அபிநயம் தான் பண்றது தவிர உண்மையில துக்கம் கிடையாது. அதனால தோஷமே இல்லாதபடினால அவனை பத்தி தைரியமாக எதை வேணா சொல்லலாம். எம்பெருமானுக்கு ஆனந்தமயன் அப்படிங்கிறார், ஆனந்தமே சொரூபம், ஆனந்தம் தவிர வேற கிடையாது. கல்யாண குணங்கள் எல்லாமே அவனுக்கு ஆனந்தமாக இருக்கு அப்படி. அதனாலே அவனை பத்தி நம்ம இது பண்ணாலும் சத்தியமா தானே இருக்கும்.
நிரவதி குணஜாத்தம் நித்திய நிர்தோஷம் ஆத்யம் ஆத்ய புருஷன் காரணமாக இருக்கிறவன். நரகமதன தக்ஷம் நாகினாம் ஏகநாதம். அடுத்தது நரகமதன தக்ஷம், நரகத்தை போக்கடிக்க வல்லவன். நமக்கெல்லாம் நரகத்தை போக்கிதானே வரணும், சம்சாரத்துல சேர்ந்தது நரகம். நரகத்தை போக்கடிக்க வல்லவன்னா அவன் தானே ஸ்தோத்திரத்துக்கு அருகன், ஏற்றவன். நரகத்தை காப்பாத்த வேற யாரால முடியும்? நரக மதன தக்ஷம், நரகத்தை போக்கடிக்க வல்லவன் அப்படிங்கிறது அழகான விஷயம். நாக்கி நாம் ஏகநாதம், நாக்கி நாக்கி நாக்கம்னா சொர்க்கம், நாக்கினா சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள், அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே நாதனா இருக்கும் தேவநாதன் அப்படிங்கிறத இப்படி சொல்றார். நாக்கி நாம் ஏகநாதம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம், நாக்கம் அப்படின்னா சிவி குடத்து கூட நாக்கம்னு பேர். ஏன்னு கேட்டா நாஸ்மா அகம் பவதின்னு வேதம் சொல்றது, நாக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றது. எந்த இடத்துல துக்கமே இருக்காதோ அதுதான் நாக்கம்ங்கிறது, அது சேவி குண்டம் தானே, எந்த விதமான துக்கமும் இல்லை, அதனாலே அதுதான் நாக்கம். நாக்கினா நித்த சூரிகள், நித்த சூரியனுடைய ஏகநாதன், சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற நித்த சூரியனுடைய ஏகநாதன் அப்படின்னு இருக்கிறபடினாலே அவன்தான் சத்தியன், அவன்தான் ஸ்தோத்திரத்துக்கு அருகன். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணச்சா இத்தனையும் இருக்கிறவள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருத்தனுக்கு கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுப்போம், ஆனா கூடவே தோஷமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஏண்டா அவனையா ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு வா. ஆனா நித்தியம் நிர்தோஷம் ஆத்யம் நரகம் அதன தக்ஷம் நாக்கினாம் ஏகநாதம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் வினத விஷய சத்தியம், ஆசிரியர்கள் விஷயத்திலே சத்தியமாக இருக்கக்கூடியவன். ஆசிரியர்கள் விஷயத்துல சத்தியமா இருக்கக்கூடியவன் பெயர் வரத்துக்கு காரணமே முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம இப்படிப்பட்ட இவனை ஸ்தோத்திரம் பண்ணால் நாம் சத்தியவாதி ஆகலாம். அதனாலே எம்பெருமானை குறிச்ச ஸ்தோத்திரம் எல்லாமே சத்தியமாக ஆகும், அவனும் சத்தியமாக இருப்பான், நாமளும் சத்தியவாதி ஆவோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது ஒரு தாற்பரியம். ஆசிரியர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறபடினாலே, குறையொன்றும் இல்லாமல் கொடுக்கிறபடினாலே சத்தியம்னு ஒரு அர்த்தம் முதல்ல பார்த்தோம். இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது ஒண்ணு சொல்றார், உபநிஷத்துல சத்தியவாதின்னு ஒண்ணு இருக்கு. உபநிடத்திலேயே சுவாமி தேசியம் சொன்னா உபநிட தர்சனம் இல்லாம இருக்காது, வேதாந்த ஆச்சாரியன் வச்சு ஏஷ துவ அதிவதத்தி எஸ் சத்தியன அதிவதத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு விஷயம் ஒண்ணு உபநிடத்துல இருக்கு. அதாவது உலகத்துல பல பேர் பல விதமா உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், அவளுக்கு என்னென்ன பிடிச்சோ என்னென்ன தேவதை பிடிச்சோ அதை உபதாசம் பண்றாளாம். சில பேருக்கு பிராணவாயு பிடிக்கும், சில பேருக்கு வாக் தேவதை பிடிக்கும், அதெல்லாம் உபாசனம் பண்றா. நம்மள எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உபாசனம்னா அந்த தேவதை உபாசனம் பண்ணாட்டா கூட சில பேருக்கு மூச்சு விடுறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பேச்சு பேசுறது நிறைய பிடிக்கும் அப்படின்லாம் வச்சுப்போம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மகரிஷிகள்லாம் அந்தந்த தேவதைகள் எல்லாம் உபாசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார காட்டிலும் ஒசந்தது யார் அப்படின்னு கேட்டான்னா, யார் சத்தியத்தை உபாசனம் பண்றானோ அவன் சத்தியவாதி அப்படின்னு சொல்றது, சத்திய அதிவாதின்னு சொல்றது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, சத்தியம் அப்படின்னா பரபிரம்மம், உபநிடத்துல பரபிரம்மத்துக்கு சத்தியம்னு ஒரு பெயர், சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மா அப்படின்னு பல இடத்துல வரும். சத்தியம் இப்படிலாம் பிரிச்செல்லாம் அர்த்தம் இருக்கு, அதுக்கு இருக்கட்டும். சத்தியம் அப்படின்னா எப்பவுமே இருக்கக்கூடிய பரபிரம்மம் சிவன் நாராயணன். அந்த சத்தியத்தை யார் உபாசனம் பண்றானோ அவன்தான் உண்மையில அதிவாதி. மற்ற பேர்லாம் ஏதோ வாதி, ஏதோ சொல்றாங்கன்றான் வரான் போறான்னு இருக்கு. உண்மையில சத்திய பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் இவன் தான், மற்ற எல்லார காட்டிலும் அதிகப்படியாக இவனை சொல்ல வேணும் அப்படிங்கிற அர்த்தம். அதிகப்படியான விஷயத்தை இவன் உபாசனம் பண்ணக்கூடியவன் அப்படி, அதிகப்படின்னா பெருமை அதிகம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். அதுல அந்த உபநிடத்துல அதுக்கு முன்னாடி எத்தனையோ தேவதைகள், அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜீவர்கள் எல்லாம் சொல்லி, இந்த ஜீவர்கள் எல்லாம் உபாசனம் பண்றவன்லாம் சாதாரணமானவன், ஏஷத்துவாதி வதத்தை இவன் தான் உண்மையிலேயே சிரேஷ்டமானவன், சத்தியன அதிவதத்தி அப்படின்னு சத்திய பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும். சத்திய பிரம்மத்தை உபாசனம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் அதிலே தொடர்ந்து வரும், ஸ்ரத்தா முதலான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு. அதனாலே உபனிஷத்திலே சொன்ன அந்த அதிவாத கணக்கை வைத்து பார்த்தால் இந்த பெருமானை, இந்த தாச சத்தியன் அப்படிங்கிறது அந்த உபனிஷத்துக்கு இவருக்கும் பொருத்தமா இருக்கு. பாருங்க, அங்க பெருமானை சத்தியம் சொல்றது, இவனும் தாச சத்தியன் இருக்கான். அதனால அவனை ஸ்தோத்திரம் பண்ணினா அதிவாதம்ங்கிற, அவனை தியானம் பண்ணினா அதிவாதங்கிறது, அதிவாதிங்கிற, அதிவாதினா அதிக அதிக பெருமை படைத்தவன்.
அந்த மாதிரி இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணா நான் அதிவாதி, நான் சத்தியவாதி, நான் சத்தியத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நான் அதிவாதியாக ஆவேன், அதிக பெருமை படைத்தவனாக ஆவேன் அப்படிங்கிற அர்த்தமும் இதுல உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால இப்படியாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி சத்தியவாதியாக நான் ஆகிறேன். வினத விஷய சத்தியம் வெங்கடேஷ கவி ஸ்வாம், வெங்கடேசன் என்கிற இந்த கவியானவன் ஸ்வாம் உன்னை ஸ்துதி பதம் அதிகச்சன்னு என்னுடைய ஸ்தோத்திர விஷயமாக பெற்றுக்கொண்டு சோபதே சத்தியவாதி சத்தியவாதியாக சோபதே பிரகாசிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனே சில இடங்கள்ல அப்படி விசேஷமா சாதிப்பார். இந்த ஸ்தோத்திரத்தினாலே எனக்கு ஒரு பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னு வேதாந்த வாசிரியன் விளங்கினானே அப்படின்னு வரும். எங்க அஷ்டகிரி மகாத்மியத்துல அங்கேயும் இதேதான் சுவாமி தேசியம் சொல்லி, இந்த அஷ்டி மகாத்மியம் சொன்னதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டானா, பலன் இருக்கட்டும், இந்த எம்பெருமானுடைய அந்த அவதார வைபவத்தை சொல்லி கடைசியில வேதாந்த வாசிரியன் விளங்கினானே அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக இங்கே சோபதே, எனக்கு ஒரு சோபை, இதை சொன்னபடினாலும் எனக்கு ஒரு சோபை, எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு அனுகிரகம், எனக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். மற்ற பலன்கள்லாம் இருக்கட்டும், சொல்றதே பெரிய பாக்கியம், வேற என்ன வேணும், இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இந்த பெருமானை இந்த சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தினாலே அனுபவிச்சா அதுவே பெரிய பாக்கியம், அப்புறம் இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் பைத்தியகார்த்தனமோ அப்படின்னு தோன்று. ஏன்னா பாதாதி கேசாந்தமாக இல்ல கேசாதி பாதாந்தமாக இப்படி எல்லாம் அனுபவிச்சு எம்பெருமானை அனுபவிச்சு ஸ்தோத்திரம் ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா அதுவே பெரிய பாக்கியமாச்சு. அப்ப இதிலிருந்து ஒரு பலன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. இதுவே தான் பெரிய பலனா இருக்கும்போது இதனுடைய பலன் வேற ஒண்ணும் வேண்டாம். ஓ ஸ்துதி பதம் அதிகச்சன்னு சோபதே சத்தியவாதி, அதனால அப்படியாக சத்தியவாதியாக நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னா முதலே சொன்ன ரெண்டு அர்த்தம் அத உள்ளர்த்தம் இருக்கு. சத்தியமான பெருமானை வாதம் பண்றவன் சொல்பவன் அர்த்தம், அது பெருமாள் சத்தியமா இருக்கதான் நமக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்தாதானே ஒரு சத்தியமா இருக்க முடியும். அதனால அந்த உள்ளர்த்தம் உள்ளுக்குள்ள கிடைக்கிறது அது இல்லைங்கிறதும் சொல்ல முடியல அப்படியாக இருக்கு. நிரவதி குணஜாத்தம் நித்த நிர்தோஷமாத்யம் நரக மதன தக்ஷம் நாகினாம் ஏகநாதம் வினத விஷய சத்தியம் வெங்கடேச கவிஸ்துவாம் ஸ்துதி பதம் அதிகச்சன்னு சோபதே சத்தியவாதி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது இல்ல, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண சொல்லி நியமிச்சதே தேவநாத பெருமான் தான். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தேசிகன் அந்த திருவேந்திபுரத்தை விட்டு வெளியில எழுந்துருள போகும்போது அவனை வழிமறுத்து தேவநாத பெருமான் அவரை திருப்பி இங்க வரவழைக்கிறார், திருப்பி திருவேந்திபுரத்துக்கு வரவழைக்கிறார். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படிங்கிற பெருமாளே நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாளே ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி நியமிக்கிற. அப்ப அந்த ஸ்தோத்திரத்துல முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்ற முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே. இப்ப பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ண அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நீ ஸ்தோத்திரமாக பண்ண வேணும் அப்படின்னு சொல்ல அப்படி பண்ணதுதான் இந்த ஸ்தோத்திரம். அப்ப கடைசியில இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில தேசியன் அருளை செய்கிற பாசனம் தான் அந்தமில் சீர் ஐந்தனகர் ஐம அமர்ந்தநாதன் அடியின மேல் அடியுறையாய் ஐம்பதேத்தி சிந்தைகவர் பிராகிருதம் நூறு கூறி செந்தவள் மும்மணி கோவை செரிய சேர்த்து பந்துகழல் அம்மானை ஊசலேசல் பரவ நவமணி மாலை இவையும் சொன்னேன் முந்தை மறை மொய்ய வழி மொழினி என்ற முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானேன்னு முடிச்சுட்ட. எனக்கு இந்த பயன் கிடைச்சி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கான், யாரை கூட்டி எம்பெருமான் நீ சோதம் பண்ணுன்னு சொல்றான், நம்மளை எல்லாம் கூட்டி நீ பாராயணம் பண்ணுன்னு சொல்றான், யாரையா கூட்டு நாம பாராயணம் பண்றோம் அவ்வளவுதானே. ஆனால் இந்த வைபவம் யாருக்கு உண்டு, நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு நியமனம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை தான் கேட்டருளி அதன் மூலம் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ற ஒரு வைபவங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அந்த பயனாகத்தானே சுவாமி தேசியன் நினைக்கிறார் சோபதே சத்தியவாதி அப்படின்னு. நான் வந்து சத்தியவாதியாக பிரகாசிக்கிறேன் அப்படின்னு வெங்கடேச கவிஸ்வாம் ஸ்துதிபதம் அதிகச்சன்னு சோபதே சத்தியவாதி என்பதாக தன்னுடைய இந்த பாக்கிய விசேஷத்தை பேசி அதன் மூலமாக
எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தை பேசி அதன் மூலமாக எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கட்டும் என்பதையும் சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். தேவநாயக பஞ்சாசத்தில் இருக்கிற மாதிரி அனுபவத்துக்கு கொஞ்சமும் குறவில்லாமல் அச்சுத சதகத்துல பிராகிருதமா கிரந்தத்துல இருக்கு. 100 ஸ்லோகம் இருந்தாலுமே பிராகிருதத்துல இருந்தாலுமே நிறைய வேதாந்த அர்த்தங்கள், இன்னும் சொல்ல போனா பல ஸ்தோத்திரத்துல இல்லாத சில விஷயங்கள்லாம் கூட இந்த அச்சுத சதகத்துல இருக்குங்கிறத பார்க்க முடியாது. அதனாலே சுவாமி தேசிகனே தேவநாய பஞ்சாசத்தை அருளி செய்த அப்புறம் தொடர்ந்து அச்சுத சதகம் அருளி செய்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த ரீதியிலே நாமளும் இதுக்கு ஒரு முடிவுன்னு இல்லாமல் மேற்கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அச்சுதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரணும் என்பதாக நாமும் பிரார்த்திப்போம். தேவநாத பெருமான் அடிவர்க்கம் ஐயன், அவர் அழகா சுவாமி தேசிகனே சொல்றார், புறமுறைத்த அசுரர்க்கோர் புறமுறைத்த பொய்யனார், வரையெடுத்து மழை தடுத்து மழையொடுத்த மெய்யனார் அப்படின்னு வரும். இவர் வேடிக்கையா சொல்றாருங்க, அடிவர்க்க மெய்யனார் வழி இவர் வெறும் மெய்யனா நினைக்காதவங்க பொய்யனாரும் இவர் தான் அப்படிங்கிறார். எப்படின்னா புறம் உயர்த்த அசுரர்கோர் புறமுறைத்த பொய்யனார், அசுரர்களை எல்லாம் வஞ்சனையெல்லாம் பண்ணி ஏமாத்தி அவர்களுக்கு மோகன சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அவர்களுக்கு பொய்யனா இருந்தார். அதனால பெருமாளுக்கு என்ன அடியவர்க்க மெய்யன் தான் பேரே, தவிர வெறும் மெய்யன் பேர் கிடையாது. அடியவர்க்க மெய்யன் அப்படின்னு திருநாமம். பின்ன அடியவர்கள் அல்லாதவர்களுக்கு பொய்யர் தான், அவள் இன்ன வரைக்கும் அவ இவர் பொய்யன் பொய்யன் தான் சொல்லிட்டு இருப்பான். இதுல நிறைய பேர் வெய்யர்வாள்லாம் இவர் பொய்யன் தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால அவர்களுக்கு பொய்யன் ஆனால் அடியவர்களுக்கு மெய்யன் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான், அது அந்த எம்பெருமானுடைய பரம அனுகிரக விசேஷத்தினாலே நமக்கு மேல் மேலும் நல்ல பாக்கியங்கள் வரட்டும். அடியனுக்கும் இந்த பாக்கியம் தேவநாயக பஞ்சாசத்தை இதுவரை சொன்னதில்லை, முதல்ல சொல்லும்படியாக இந்த ஆச்சாரிய பாதுகா மூலம் அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடியனுடைய ஆச்சாரிய பாதுகா காரணம், அதே மாதிரி நம்ம ஆச்சாரிய பாதுகா அமைப்பும் காரணம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.